முதலாம் நிலை. இயேசுவுக்கு சாவு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றியோடு வணக்கம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு நீர் உலகத்தை மீட்பீர். இதோ மனிதன், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. யூத சட்டப்படி இவன் சாக வேண்டும். தன்னை கடவுளின் மகன் என இவன் அறிவித்துக் கொண்டான். இவன் ஒரு குற்றவாளி. பாஸ்கா பண்டிகையின் போது உங்கள் வழக்கப்படி யாரையாவது விடுதலையாக்குவீர்களே? இதோ நிற்கின்ற யூதர்களுடைய ராஜாவை விடுதலையாக்க விரும்புகிறீர்களா? இயேசுவை வேண்டாம், பரவாசை விடுதலை செய்யுங்கள், பரவாசை விடுதலை செய்யுங்கள். இதோ இந்த மாசற்ற மனிதனை உங்களுக்கு கையளிக்கிறேன். இந்த மனிதனின் இரத்த பழி உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அமைதியான இந்த இரவு ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை எழுப்புகிறது. எப்படி இப்படி ஒரு தீர்ப்பு? வழக்கமான நீதிமன்றங்கள் திறக்கப்படாத நேரத்தில் திறந்திருக்கிறது ஒரு நீதிமன்றம். குற்ற அறிக்கை எதுவும் இல்லாமல் குற்றவாளி என்று குற்றம் சாட்டுவதற்கு கூடி நிற்கிறது ஒரு கூட்டம். விடுகின்ற பொழுது இவனை மக்கள் முன்னால் எப்படியாவது தவறானவன் என்று சுட்டி காட்ட வேண்டும் என்று ஏங்கி நிற்கிறது ஒரு கூட்டம். தன் உறக்கத்தை தொலைத்து பிலாத்து தன் அரியணையில் அமர்ந்திருக்கிறான். வேண்டாம், குற்றம் செய்யாத ஒருவனுக்கு தீர்ப்பு அளிக்க வேண்டாம் என்னும் கூற்று அவன் காதுகளில் வந்தாலும் நான் ஒன்றும் சொல்லவில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பிலாத்து தன் எண்ணங்களை வெளிப்படுத்தினாலும் தீர்ப்பை அரசன்தானே சொல்லியாக வேண்டும் என்பது சுற்றி நின்ற நல்லவர் போல் வேடமிட்ட மனிதர்களின் ஆரவாரமிக்க வார்த்தைகள். படைத்தவனையே படைப்பு பொருள் தீர்ப்பிடுகிறது. யார் யாரை குற்றப்படுத்துவது? யார் யாருக்கு எதிராக தீர்ப்பு எழுதுவது? உயிர்ந்த கடவுளே கண்களை மூடும்படி ஆணை பிறப்பித்தான் கயவர்கள் சிலரின் சொல்லை கேட்டு. அமைதியாக நிற்கிறார் என் ஆண்டவர். யார் பேசுவார்? எனக்காக யார் பேசுவார்? எனக்காக எவரேனும் பேச முன்வரமாட்டார்களா? ஏக்கத்தோடு பார்க்கிறார் என் இறைவன். உலகம் உமக்கு எதிராக தீர்ப்பு எழுதிய பொழுது உம் இதயம் எப்படி வேதனைப்பட்டிருக்கும்? மனிதர்களே மனிதர்களே, நீங்கள் யார் அடுத்தவரை தீர்ப்பிடுவதற்கு? குற்றவாளி கூண்டில் வாழும் மனித நெஞ்சமே, தீர்ப்பு சொல்லும் அருகதை உனக்கு உள்ளதா? ஜபம். என் அன்பான இயேசுவே, உமக்கு எதிராக இந்த உலகம் தீர்ப்புகளிட்ட வேளையில் வாழ்விழந்த மனிதரை வாழ வைக்கும் கடவுளையே தவறு என்று சொல்லி தம் இதயங்களையே கடினப்படுத்திக் கொள்கிறார்களே. அடுத்தவரை பற்றி தீர்ப்பு சொல்லாத நல்ல இதயமும் உலகம் பழித்துரைத்ததால் வாழ்விழந்து நிற்கிற மக்களும் உம்மை போல் நம்பிக்கையோடு நடந்து வருவதற்குரிய ஆற்றலை தாரும். ஆமென்.